ஆச்சாரியா ஸ்ரீ வித்யாசாகர்ஜி மகராஜின் மறைவு நாட்டுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஜெயின் மதத்தைச் சேர்ந்த ஆச்சாரியா ஸ்ரீ வித்யாசாகர்ஜி மகராஜ் வயது மூப்பு காரணமாக இன்று காலமானார். இவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், மக்களிடையே ஆன்மீக எழுச்சிக்காக ஆச்சாரியா ஸ்ரீ வித்யாசாகர்ஜி மகராஜ் ஆற்றிய சேவை மறக்க முடியாதவை என்று குறிப்பிட்டுள்ளார். வாழ்நாள் முழுவதும் வறுமை ஒழிப்பு, சமூகத்தில் சுகாதாரம் மற்றும் கல்வியை மேம்படுத்துவதில் இவர் தீவிர கவனம் செலுத்தி வந்ததாக பிரதமர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு சத்தீஸ்கரில் உள்ள சந்திரகிரி ஜெயின் கோவிலில் ஆச்சாரியா ஸ்ரீ வித்யாசாகர்ஜி மகராஜை சந்தித்ததை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, இது மறக்க முடியாத நிகழ்வு என்று குறிப்பிட்டுள்ளார். தில்லி சாரதாநத் மார்க் பகுதியில் புதிய அனைத்து மகளிர் காவல் மையத்தை தில்லி துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனா தொடங்கி வைத்தார். பின்னர் அதை பார்வையிட்ட அவர், தில்லி காவல்துறையில் இன்று ஒரு வரலாற்று முக்கிய நிகழ்வு நாள் என்று கூறினார். மிகவும் பிரச்சினைக்குரிய சாரதாநாத் பகுதியில் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்கள் பிரச்சினைகள் குறித்து உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்க இந்த காவல் மையம் பேருதவியாக இருக்கும் என்றார். கடுமையான நிதி நெருக்கடியில் இருந்தாலும் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழகம் இருந்து வருகிறது என்று மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் பேரவைத் தலைவர் அப்பாவோ தலைமையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் புதிய கட்டிடங்கள் திறப்பு விழாவில் பங்கேற்று 85 கோடி ரூபாய் மதிப்பில் விளையாட்டு அரங்கம் மற்றும் பேருந்து நிலையம் உள்ளிட்டவற்றை அமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் விளையாட்டுத்துறை அபரிமிதமான வளர்ச்சி அடைந்துள்ளதாக கூறினார். கடந்த பருவமழையின் போது சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளால் சேதமடைந்த பகுதிகளில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். பின்னர் புதிதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்துகளையும் அமைச்சர் உதயநிதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், மனோ தங்கராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சங்கராபுரம் பொன்பத்தி சாலையை மேம்படுத்தவும் பாலம் அமைக்கவும் மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய அவர், நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 3 கோடியே 7 லட்சம் மதிப்பில் பொன்பத்தி சங்கராபுரம் சாலையை தார் சாலையாக தரம் உயர்த்துவதற்கும் கோணை கிராமத்தில் பாலம் அமைக்கவும் உள்ளதாக கூறினார். படிப்பு மட்டும் வாழ்க்கையல்ல, படிப்புடன் கூடிய ஒழுக்கம் நல்ல பண்புகளை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேஷ்குமார் யாதவ் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் ஸ்ரீபுரத்தில் உள்ள நாராயணி பீடத்தில் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு எழுதுகோல் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேலூர் தங்க கோவில் பீடாதிபதி சக்தி அம்மா மற்றும் தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேஷ்குமார் யாதவ் பங்கேற்று மாணவர்களுக்கு எழுதுகோள்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாணவர்கள் உயர்கல்வியில் பயில்வதில் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும், உயர்ந்த நிலைக்கு வந்தவுடன் பொதுமக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இலங்கை நீதிமன்றம் தமிழக மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதித்திருப்பதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று கருப்பு கொடி போராட்டம் நடத்தினர். நேற்று முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அவர்கள் அடுத்த கட்டமான இன்று கருப்பு கொடி ஏந்தி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். நாளை மறுநாள் முதல் 3 நாட்கள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நடந்து சென்று விசைப்படகு மீனவர்கள் தங்களுடைய அடையாள அட்டை, படகு உரிமம் ஆகியவற்றை ஆட்சியரிடம் ஒப்படைக்க உள்ளனர். வரும் 23, 24 ஆகிய தேதிகளில் கச்சத்தீவு அந்தோணியார் கோவில் திருவிழாவில் பங்கேற்காமல் புறக்கணிக்கவும் முடிவு செய்துள்ளனர். இந்திய ராணுவ வீரர்களுக்கான பாரம்பரிய யோகா பயிற்சிகளை ஈஷா அறக்கட்டளை மையம் நடத்தியுள்ளது. மன அழுத்தம் மேலாண்மை மற்றும் முழுமையான ஆரோக்கியத்துக்கான யோகா என்ற நிகழ்ச்சியில் 11,000 இந்திய ராணுவ வீரர்கள் பங்கேற்று பலனடைந்துள்ளனர். இதன் நிறைவு விழா புனேயில் உள்ள மில்கா சிங் விளையாட்டு வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஈஷா அறக்கட்டளையின் நிறுவனர் சத்குரு மற்றும் இந்திய ராணுவத்தின் தெற்கு தலைமையக உயர் அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் அஜய்குமார் சிங் ஆகியோர் பங்கேற்றனர்.